இது சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர் இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். என்ன இன்னைக்கு சிவாஜி வருவான்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? இல்லை வரமாட்டா. ஏன்னா இது எலிமினேஷன் இருக்க ரவுண்ட், இதுக்கெல்லாம் நான் தான் சரி வருவேன். சரி வரமாட்டா சிவாஜி. ஓகே, இன்னைக்கு 12 பேர் மிச்சம் இருக்க 12 பேரும் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்க. பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா எனக்கு கிடைக்கும் எலிமினேஷன், அது எப்படி பண்ணுற பாரு. இதனால தாமே நீங்கள்லாம் இன்னும் இப்படியா இருக்கீங்க. சரி, நம்ம ஜட்ஜஸை இன்ட்ரோ கொடுத்துடலாம். வணக்கம் பரத்வாஜ் சார் அவர்களே. வணக்கம். அடுத்ததா நம்மளோட ஸ்பெஷல் ஜட்ஜ் எங்களோட ஸ்ருதி பிரபாண்ட. வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்கு அம்சதுனியக்கா. நன்றி. அது என்ன பூ வளர்ந்துருக்கு இந்த பக்கமா? ஓ ஃபேஷன். இந்த மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் ஃபேஷனுக்கு. டீம் லீடர்ஸ் அவ்வளோ வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் தயாபரட். வணக்கம் பாப்பாண்டா. வணக்கம். வணக்கம் எம் ஆர் ராதா சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். இவர் தான் ரொம்ப மரியாதை கொடுத்து பேசியிருக்காரு. உங்களுக்கு தனியாக கவனிப்பு இருக்கு. இப்போ அடுத்த டீம் லீடர் மனோஜ் அண்ணா. வணக்கம் மனோஜ் அண்ணா. வணக்கம் தர்ஷன். நம்ம ராய் ஜாக்சன். வணக்கம் ராய் ஜாக்சன். வணக்கம் சார். வணக்கம். நம்மளோட இக்பால் அண்ணாவோட தலைமையிலான சிதாரா இசை குழுவினர். வாங்க வாங்க வாங்க. முதலாவது பொம்மச்சம் கொடுக்க வராங்க அமுதல இருந்து ரசிகா. வாங்க வாங்க வாங்க. ரஷிகா, ஒரு ஆரம்பமே நல்ல கலகட்டன ஒரு ராக் அண்ட் ரோல் பெர்ஃபார்மன்ஸ் தந்திருக்கீங்க ரஷிகா. தேங்க்யூ. வாவ், சும்மா ஸ்டேஜ் அதிருது. அந்த நோகா மல்லாடி வந்த லைன் ஒரு பாடுங்க. நோகா மல்லாடவ, அது பாடுங்க. அந்த மல் போய் நிக்கிற இடம் அப்படி வரும். ரைட், இதை கவனிச்சுக்கொண்டீங்கண்டா நல்லா இருந்திருக்கும். வாழ்த்துக்கள் கண்ணா. சரி ஸ்ருதி பிரபாண்ணா சொல்லுங்க. ரசிகா நல்லா ட்ரை பண்ணீங்க, நல்லா பாடினீங்க ஓரளவு. பட்டு அம்சத்வனி சொன்ன மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு. உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா பாடலான்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பட் நல்ல குட் அட்டெம்ப்ட் ரஷிகா.
நல்ல முயற்சி. இவங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சு நடத்துறது இல்லை, நல்ல பாடுங்க. ஓகே சொல்லுங்கக்கா, என்ன பாயிண்ட்? சிக்ஸ் பண்ணா சிக்ஸ் வரதா சார், சிக்ஸ் ஓகே. மொத்தமாக வந்து 18 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களோட டீம் லீடர் யாரே? இயற்கையாகவே பாடக்கூடிய திறமை இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த ரசிகாவை நான் பார்க்கல, என்னென்னா இன்றைக்கி ஏதோ டென்ஷனாக இருந்தேன். நான் பார்த்த ரசிகா இது இல்லை, அடுத்த முறை இதை விட பெஸ்ட்டாக ரசிகாவை நான் கொண்டு வருவேன். ரசிகா எந்த பாட்டை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஒரிஜினல் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறது விட இவளாக அந்த பாட்டுக்கு ஒரு ஸ்டைலை உருவாக்கிடுவாள். அவளோட ஸ்டைலில் அந்த பாட்டை ப்ரெசென்ட் பண்ணுவாள். அந்த விதத்தில் இன்றைக்கு நல்லா பாடியிருந்தாள். ஆனால் அந்த கூடிய வரைக்கும் அந்த ஒரிஜினலையும் எடுத்துக்கொள்ள பழகுங்க. இப்போ வாராரு லிபிஷன் ஹேட்டர்ல இருந்தே வாங்க. பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்கச்சிலை போல் பந்து மனதை தவிக்க விட்டாளே, தங்கச்சிலை போல் பந்து மனதை தவிக்க விட்டாளே, பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்கச்சிலை போல் பந்து மனதை தவிக்க விட்டாளே. அழகா பாடிக்கொண்டிருந்தீங்க, என்ன நடந்தது இடையில? கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு. கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் டென்ஷன், முழு பாட்டும் அழகா பாடினது கொண்டு போயிடுச்சு. எனக்கு லிபிஷன் பாடினது பிடிச்சது, எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அவர்கிட்ட. சின்ன அந்த சொன்ன மாதிரி அந்த பிரெத் கண்ட்ரோல் பத்தி பாத்துங்க. வில் டு வெல். ஓகே, பெஸ்ட் விஷஸ். ஓகே சார். ஆப் ஜோதனியாக்கா என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போறியோ? மாரி ஸ்ருதி பிரபானா 7, வரது சார் என்ன பாயிண்ட்? 7, 20, 20 எத்தனை? 20. சரி, நம்ம டீம் லீடர் பேசலாம். நான் நினைக்கிறேன் அவனுக்கு இந்த வாய்ஸில் இருக்கிற பிரச்சனை தான் அந்த இடத்துல அவனால் பாட முடியலைன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. என்னென்னு சொன்னால் அவனுக்கு இன்றைக்கி தொண்டை கட்டிடு. பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே. பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே. தாரரி ராரா, 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 தாரரி ராரா. அடுத்ததா ஒரு குட்டி பையன் வாரம் பாரு என்ன போடு போட போறானே. நம்ம நாட்டுல இப்படி ஒரு குட்டி பையன் தருண், வாங்க வாங்க தருண். மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே, ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே, ஆளு கம்பு சேனை வச்சு காரு வச்சு போரடிக்கும் கோமானே, ஹலோ ஹலோ கமான் கமான் கோமானே, மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே,
செம்ம பர்ஃபார்மன்ஸ் தருண், செம்மையா இருந்தது. ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ் சிங்கர் அண்ட் பர்ஃபார்மரா வர போறாரு. சூப்பரா பாத்தீங்க. பட் அந்த பிச்சில் வந்து லோ போர்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்தது உங்களுக்கு. நீங்கள் இன்னும் நல்லா பாடலாம் எனக்கு தெரிஞ்சு. நல்லா ட்ரை பண்ணலாம், நல்லா பாடலாம். ஓகே, வாழ்த்துக்கள் தரும். ராக் அண்ட் ரோலர், யூ ராக் தி ஸ்டேஜ். தேங்க் யூ. பரதா சார், நீங்கள் என்ன கமெண்ட் சொல்ல போறீங்க? ஆஸ் யூஷுவல் தரும் நல்லா பண்ணாரு. அவர் வந்து அப்படியே மைக் இதில் கையில் மாற்றி அந்த கையில் மாற்றி, வாவ், பயங்கர பெர்ஃபார்மர், நல்லா இருந்துச்சு. Best wishes. Thank you, sir. லோ இன்னும் கொஞ்சம் பிச்சை கூட்டி பாடிருக்கலாம், பட் இட்ஸ் ஓகே, நல்லா இருக்கு. Thank you, sir. பாயிண்ட்ஸ் என்ன டேஜிகளா ஸ்ருதி பாபானா? Thank you, sir. அம்சந்தனியாக்கா செவன், பரதா சார் சிக்ஸ். Thank you, sir. ஸோ ஆக மொத்தத்தில் 20 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு நம்ம தருண், டீம் லீடர். தருண் இதை விட கம்ஃபர்ட்டாக பாடினா ப்ராக்டிஸ் டைமில், அந்த இடத்துக்கு போனோன்னே அவனுக்கு அந்த பிஷிங்கில் ஏதோ டவுட் வந்ததால் எல்லாம் போதும் எல்லாம் லேன்னு நார்மலாக அவன் கம்ஃபர்ட்டாக பாடினான். சரி, இப்போ அடுத்த பர்ஃபார்மன்ஸ் போகலாம். அடுத்ததா ஒரு செல்ல குட்டி பாருங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சும்மா அதிரி போயிடுவீங்க. எப்படி அதிரி போயிடுவீங்க? வாடாங்க நிகழ்ச்சிக்கா. என்னை பார்த்தும் ஆயிப்படி சொல்லுகிறாய், சொல் சொல். என் கை உனக்கு பிடிக்கலையா? சரி, ஓகே, எப்படி பாடினாங்க சொல்லுங்க. அம்சத்துனியாக்கா டிகரு டிகரு தான், நீ சூப்பர் டிகரு தான், இந்த டிகிருக்கு ஏத்த ஸ்டேஜ் இதுதான். கடுகு சிரித்தாலும் காரம் பெருசுன்னு சொல்ற மாதிரி இவ்வளோ விஷயத்த உள்ள வச்சிருக்கு. செம்ம பர்ஃபார்மன்ஸ், நல்லா பாடிச்சு. அதாவது அந்த பாட்டுக்கு இந்த வயசுக்கு அது என்ன பண்ண முடியுமோ அதை பக்காவாக பண்ணியிருக்கு. வாழ்த்துக்கள் தியாசிகா. தியாசிகா ஆஸ் யூஷுவல் சூப்பர் கிட், ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர். சொல்லுங்க அம்சதனியாக்கா, என்ன பாயிண்ட்ஸ்? சந்தோஷமா. சரி, இப்ப டீம் லீடர்ட்ட பேசுறோம். எங்க இதை விட அடுத்தடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கும் இல்லையா?
அடுத்ததா வராங்க வவுனியால இருந்து நிதர்சனா. நல்லா பாடியிருக்காங்க, இன்னும் நல்லா பாடலாம். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ரேஞ்ச் போகக்கூடிய மாதிரி வாய்ஸ் தெரியுது. நான் நல்லா பாடலான்னு நினைக்கிறேன். இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண நல்லா பாடலாம். அங்கங்கே சின்ன சின்ன மைனர்ஸ் இது இருந்தது. ஓகே, ரொம்ப ஒரு கஷ்டமான பாட்டு. அதை வந்து உங்கள் அப்பா ரேஞ்ச் கொஞ்சம் லோ எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அடுத்த தடவை நல்லா பாடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். பாயிண்ட்ஸ் கேட்கலாம், சொல்லுங்க ஸ்ருதி பிரபானா. செவன் ஹம்சத்வனி அக்கா, சிக்ஸ் பரத்வாஜ் சார், சிக்ஸ். 19 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. டீம் லீடர் தயாபரன் சொல்லுங்க. இந்த பாடல் வந்து சரியாக அவங்க கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம். பார்க்கலாம் அடுத்த போட்டியாளர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. வராங்க உமாயாளினி ஃப்ரம் கொழம்பு. Oh,
என்ன சொல்ல போறீங்க? அழகான பாடல். அந்த பாட்டு எத்தனை தரம் கேட்டீங்க? ஒரே தடவை கேட்டீங்க. அதில் எப்படி பாடியிருக்காங்களோ அந்த ஸ்டைலை அடாப்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான பயிற்சி எடுத்தீங்க? உமாயாளினி இந்த பாடலை ஒரிஜினலாகவே பாடியிருந்தாலும் எப்படி இருக்குமோ அப்படி கேட்டோம். ஆனால் சுஷிலாமா பாடினது கொஞ்சம் வித்தியாசம், ரைட்? மற்றது கடைசியில் ஒரு ரெண்டு மூணு இடங்களில் ஸ்ருதி அவுட் ஆச்சு. நல்ல ஒரு முயற்சி, வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கு. இப்போ நாம டீம் லீடர் பேசலாம். இது போதாது, அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு உண்மையாவே போதாது. இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஓகே, காட் பிளஸ். என்ன பாஸ், திடீர்னு டெரர் மிஸ்ஸா மாறிட்டீங்க? இல்ல, அப்படி எல்லாம் கிடையாது. சரி, இன்னும் கொஞ்சம் பேத்தா இருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு அடுத்தடுத்து அப்படியே போயிடலாம். ஓகே, அடுத்த பெர்ஃபார்மன்ஸை கொடுங்க. வாராரு ஆதேஷ் கலம்பு. எத்தனை அழகு 20 வயதிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே. அதாவது இந்த சாங்க்கு ரொம்ப கஷ்டமான சாங்ஸ் தான் இதுவும். இதில் என்னென்ன அந்த வேர்ஸ்லாம் அந்த கரெக்டாக அந்த கார்டுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி கரெக்டாக அவர் அந்த இதில் பாடினார். பிச்சிங்கெல்லாம் அதாவது சின்ன மைனூட்டாக பார்க்க முடியாது, பட் ஓவரால் ஓகே. ஆதிஷ் மேலே ஆதிஷர திறமையான பாடகர், அது தெரிஞ்ச விஷயம். ஆனால் இன்றைக்கு அந்த திறமைக்கு சவால் விடுற மாதிரியான ஒரு பாடலை எடுத்து அதையும் சுபாஷ் என்று சொல்கிற அளவுக்கு பாடியிருக்கார். நீங்கள் சொன்ன மாதிரி சபாஷ் ஆதிஷ். பாயிண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸ்ருதி பிரபானே, சொல்லுங்க. ஓ ஏ ஹம்சத்தோடைய அக்கா செவன் பரதுவா சார் செவன் 22 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. டீம் லீடர் ஸ்டேட்டில் சூப்பராக கலக்கிட்டீங்க. இன்னும் பெஸ்ட்டாக பாடணும், இன்னும் சுற்றுகள் வரும், கொஞ்சம் கஷ்டமான அதெல்லாம் சேலஞ்சை எடுத்து அடுத்த முறை இதை விட கூட மார்க்ஸ் எடுக்கும். அடுத்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் அவங்க வராங்க, அக்ஷயா காயத்ரி. அழகான பொண்ணுனார் கேட்ட கண்ணுதா, அழகான பொண்ணுனார் கேட்ட கண்ணுதா, என்கிட்ட இருப்பதெல்லாம் தன் மனு ஒண்ணுதா. அழகான பொண்ணுனா அது கேட்ட கண்ணுதா.
அவ்வளோ அழகாக பாடியிருக்கீங்கம்மா, நல்லா என்ஜாய் பண்ணு. சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பர். வாழ்த்துக்கள் அக்கா. என்ன பாயிண்ட் பாட்டா? வா ஒம்பது வரதாச்சார் சொல்லுங்க. எட்டு. ஐயோ போட்டுறே, கஷ்டமாக போயிருக்கேன். 16, 9, 25 சூப்பர். டீம் லீடர் எங்க? ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ்லையும் சொல்லுவா, அண்ணா நான் உங்களுக்கு நான் நல்ல மார்க்ஸ் எடுத்து காட்ட வேண்டு, இன்னைக்கு சாதிச்சு காட்டிட்டேன். நம்ம மேடைக்கு வந்து இல்லை ஒன்றும் அவசரம் பண்ணாங்க, இல்லை ஒன்றும் அவசரம் பண்ணாங்க, அப்படியே பேசி முடி வைக்கலாம். ஐயா மிஸ் பண்ண விடுங்க ஐயா. சரி ஓகே சார், ஏதோ சொல்லணும்னு சொல்லியிருக்காரு, கேட்கலாம். தர்ஷன், இவங்க வந்து பாடினது பார்த்தீங்கன்னா, இங்கே இன்றைக்கி ட்ரெஸ்ஸும் அழகாக அதே மாதிரி அந்த பாட்டு இருக்க மாதிரியே பண்ணியிருக்காங்க, பாட்டும் அதே மாதிரி பாடியிருக்காங்க, பாருங்கள். பார்த்துடலாம். அழகான பொண்ணு நான், அது கேட்ட கண்ணுதான். அழகான பொண்ணு நான், அது கேட்ட கண்ணுதான். எங்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மான ஒண்ணுதான். என்ன அழகா அதே மாதிரியே பாடிருக்கீங்க அக்ஷயா காயத்ரி. அடுத்ததா பேட்டிங்கில் விளையாடுத்த ஒரு பையன் வாரா பாருங்க, எப்படி பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாருங்க. வராரு லோகவியாச. என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடு கவிஞன். என்னை தெரியுமா, அக ரசிகன் அக ரசிகன், நல்ல ரசிகன் நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன். கவிதை பாடு கவிஞன்.
அக ரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன். ஸ்ருதி பிரபாண சொல்லுங்க. நல்லா பாடுனீங்க, பட் உங்கள்கிட்ட ஒரு பதட்டம் தெரிஞ்சுது, ஒரு நர்வஸாக இருந்தீங்க. பட் ஒரு இடத்துல அந்த பிச்சிங்கெல்லாம் ஓவரால் ஓகே, அந்த தாளம் சேஞ்ச் பண்ணுற இடத்துல ஸ்டார்டிங்கெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணிச்சு. ஓகே, லோகவாசன் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். சூப்பர். சொல்லுங்க ஸ்ருதி பிரபாண்ணா, என்ன பாய் ஏ அம்சம் தனியாக்கா செவன் வரதாசர் செவன் 22 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கீங்க. டீம் லீடர் லோகவியாசன் மட்டும் இல்லை, எல்லா பிள்ளைகளும் இனி பாடுறாங்க. அந்த இடத்துக்கு போனோன்னு ஏன் என்ன நடக்குதுன்னு விளங்குது இல்லை. அந்த கோட்ஸ் கூட அங்கே போனோன்னா கேட்குது இல்லை அவங்க பிள்ளைகளுக்கு. ஏண்டா வேற மயக்கத்தில் இருக்கிறாங்க. இன்னும் ரெண்டு பேர் தான் பாட இருக்காங்க, அந்த ரெண்டு பேர்ல போடலாமா? ஓகே, முதலாவது வராரு கிருபாகரன் ஃப்ரம் எனக்கு இவர் பாடும்போது அந்த தன்னோட பாடி நல்லா யூஸ் படுத்துறாரு. அந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த நோட்டுக்கு ஏற்ற மாதிரி கையை அசைச்சு அப்படிதான் செய்யணும். ஆனால் தான் இவங்க எடுத்து அந்த அந்த நோட்டை கரெக்டாக ரீச் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நல்லா பாடுறீங்க கிருபாகரன், ஆல் தி பெஸ்ட். Wow, okay. I'm so tanya ka, enna boy. Hey. Ruthi Prabhana. Hey. Varadu Achar, solunga. Hey. 24 points eduthirukinga. Leader. Super perform panninga. Uchcharippellam kavanama irundita. Ipdiye thodaranum, adha enoda aasa. Nalla irukku, nalla irukku. Ella performance nalla irukku. ஆனால் எலிமினேஷனும் இருக்கும், அதான் நான் அடிக்கடி சொல்கிறது. இப்போ கடைசி பர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறோம். கடைசி பர்ஃபார்மன்ஸை கொடுக்க வராங்க நிவேதினி ஃப்ரம் மதுரை. முகம் என்று சீரிக்கட்டும், மனம் என்ற கருவண்டு பறக்கட்டும். மலர் என்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனம் என்ற கருவண்டு பறக்கட்டும். உறவுக்கும் நிலவுக்கும் துடிக்கட்டும். பாடிடும் வண்ண இதழ், பாடிடும் சின்ன உடல், பாடிடும்
பண்ணுறீங்க நிவேதினி? நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், கடைசியாக நல்ல ஒரு டான்ஸ் கூட பண்ணீங்க. பாட்டில் சின்ன ஒரு அந்த சரணம் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு பிச்சிங் கொஞ்சம் இருந்தது, ஓகே. பட் ஓவரால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க, ஓகே. வாழ்த்துக்கள். நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ அம்மா. வாழ்த்துக்கள். நிவேதினி நல்லா பண்ணீங்க, நல்லா பாடினீங்க, வாழ்த்துக்கள். நிவேதினி போன சுற்றுகளுக்கு விட இந்த முறை 100ல ஒரு 50 வந்துட்டா. வாவ், பாப்போ மச்ச, எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ என்னது, இந்த வீக்கில் யார் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க அதை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பரத்வாஜ் சார், யார் அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர்? வக்ஷயா. வாவ், வக்ஷயா காயத்ரி, இந்த வீக் நீங்கள் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற ஒரு அவார்டை வின் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமாக இருக்குண்ணா. சந்தோஷமாக இருக்கா? ஓகே, அம்மாட்ட மைக்கை கொடுங்க. அம்மா சொல்லுங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கா? பாட்டை வந்து யாரு செலக்ட் பண்ணாங்க? அம்மாவா? அடடடடா, பாத்தீங்களா, அம்மாவோட செலக்ஷன் எப்பவுமே தப்பாது. சரி, அம்மா அடிக்கடி பாட சொல்லி கேக்குற பாட்டு என்ன? யாருதானா மெல்ல மெல்ல மாறினேனா, நானே நானா மெல்ல மெல்ல மாறினேனா, தன்னைத்தானே மறந்தேனே, என்னை நானே கேட்கிறேன். வாவ், என்ன ஒரு அழகான குரல். சரி ஓகே, அடிக்கடி நீங்க இந்த மாதிரி பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் திஸ் வீக் அவார்ட் வாங்கணும் அப்படின்னு வாழ்த்துறோம். நன்றி, நீங்க போகலாம். இது எலிமினேஷனுக்கான நேரம். இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு, இந்த ரெண்டு வாரங்களாக நம்மளுடைய குழந்தைகள் ரொம்ப பழைய பாடல்கள், எல்லாமே பழைய பாடல்கள் பாடியிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு அப்சர்வேஷன், அதாவது என்ன நடந்ததுன்னு இப்போ சொன்னீங்கன்னா, இந்த 22 குழந்தைகளும் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது நாங்கள் மார்க்ஸ் போடும்போது கூட்டி பார்த்தா எல்லாருக்குமே ஒரு அபவ் 60-70% வருது. ரெண்டாவது, இந்த குழந்தைகள் வந்து இவ்வளோ தூரம் வந்து இந்த காலத்து குழந்தைகள் அந்த காலத்து பாட்டை அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பாங்க பாருங்க. அந்த முயற்சி பண்ண வந்து நம்ம பாராட்டணும். அவங்களுடைய அந்த டீம் லீடர்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ உழைச்சிருப்பாங்க. அதனால் என்னால் இந்த டிசிஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டிசிஷன், அதாவது எலிமினேட் பண்ணுறது டிசிஷன். இருந்தாலும் நம்மளுடைய இதில் ரூல்ஸில் வந்து எலிமினேட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு மேலே இதை ஓவராலாக பார்க்குற பொழுது என்னால் வந்து இந்த ரவுண்டில் யாரையுமே எலிமினேட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷ்னல் டிசிஷன், அதாவது ஒரு ஊக்கம் அளிக்கும் ஒரு டிசிஷன். குழந்தைகள் வந்து இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த டீம் லீடர்ஸ் ஆல்சோ ரொம்ப நல்லா ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. அண்ட் இது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்கள். நீங்கள் வந்து இந்த குழந்தைகளை நல்ல ஒரு ஒரு இது கெடுத்துருக்கீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் எலிமினேஷன் இல்லை, இல்லை, எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் ஆனால் போட்டின்னா நம்ம அப்படியே 22 பேரும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க முடியாது, நல்லா குறைச்சிக்கிட்டே போகணும்ல. அதனால் அடுத்த வாரம், அடுத்த வாரங்களில் ஒரு 1-2 போல அதிகமான எலிமினேஷன்ஸ் இருக்கலாம். வா, ஸோ அந்த ஒரு கேல்குலேஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் எல்லா குழந்தைகளும் மீண்டும் பாராட்டுக்கள். தேங்க்யூ சார். அடுத்ததா இன்னைக்கு எங்களோட ஸ்பெஷல் ஜட்ஜ் ஸ்ருதி பிரபாண்ணா. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், நல்லா என்டர்டெயின் பண்ணேன், செம்ம பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே ஒட்டுமொத்த. இந்த இன்றைக்கி பார்த்த இன்றைக்கி பெர்ஃபார்மன்ஸு ஒன்றும்
நோ வேர்ட்ஸ் டு சே. சூப்பர், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி அண்ணா எங்களோட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கே. ஓகே, எங்களோட அடுத்த ஜாஜ் ஹம்சதுனி அக்கா. குழந்தைகள் வந்து பலவிதமான நல்ல மோட்டிவேஷன் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது நாங்கள் சொல்கிற கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு அதுக்குரிய பயிற்சிகளை மேற்கொண்டு என்னால் முடியும் பாருங்க அண்ணா, நீங்கள் அப்படி சொன்னீங்க தானே, நான் அதை பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பிரிட்டோட ஒர்க் பண்ண, அந்த ஒர்க் ஸ்பிரிட். ரெண்டாவது விடாமுயற்சி, மூன்றாவது அவங்களுடைய தன்னம்பிக்கை. சரி, இது அவ்வளவும் மெருகேறி கொண்டு போக போக அவங்கள் தங்களோட தரத்தை உயர்த்துறதின் மூலமாக இந்த அரங்கத்தின் தரத்தையும் இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க. நன்றி அக்கா. இப்போ எங்களோட டீம் லீடர்ஸ், ஆரம்பத்துல இருந்தே எலிமினேஷன் எலிமினேஷன் நான் சொல்லும் போது அவங்களுக்கு தான் மனசுக்குள்ள பகீர் 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 பகீர்னு இருந்திருக்கும். இப்போ ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்துருக்காங்க. ரொம்ப நன்றி டீம் லீடர்ஸ். அதே நேரம் இன்றைய நிகழ்ச்சியிலையும் எங்களோட மேடையை அவர்களுடைய அந்த இசை மூலமா அதிரவித்த இக்பால் அண்ணாவின் தலைமையிலான சிதாரா இசைக்குழுவுக்கும் எங்களுடைய நன்றிகள். அடுத்த வாரம் சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற போகும் நான் உங்கள் எம்ஆர் ராதாவா தரிசனா தர்சன். இது சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். தேவி ஸ்ரீதேவி, உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. அழகு மலராட அபிநயங்கள் கூட தினம் பொழியும் புலம்புவருக்கே. இதுதான் செமி கிளாசிக்கல் சுற்று. தூண்டா